ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அருண்செல்வராஜ். இன்னைக்கு டிராவல் விளாக் எங்க இருக்கும் அப்படின்னா, காளிகேசம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாகர்கோயிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இல்ல அப்படின்னா ஆரல்வாய் மொழியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரிப்பாறை அப்படின்னு ஒரு டேம் இருக்கு. அந்த டேமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருவி இருக்கு, அதுக்கு பேர் தான் வந்து காளிகேசம் அப்படின்னு ஒரு அருவி. இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். இந்த தடவை நான் வீடியோ எடுத்து போடுறதுக்காக வந்திருக்கேன். பாருங்க, அதான் சூப்பரா இருக்கும். இப்போ இங்கேயே நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு, கண்டிப்பா அங்கே மேலே அருவியில் தண்ணி விழுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ வாங்க, அந்த வீடியோக்குள்ள போய் ஃபுல்லாக போ பார்க்கலாம். அருவிக்கு போகிற வழியில் நிற்கிறோம். செம்ம லொக்கேஷனுங்க, அங்கே பாருங்க, ஒரே ஃபுல்லாக ரப்பர் ட்ரீஸாக க்ரீனிஷாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. செம்மையாக ஒரு ஃபீல், காட்டுக்கு நடுசில் இருக்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் ட்ரீ தான் இருக்குது. ஆனால் அங்கே ரப்பர் எடுக்கிற தொழில் மட்டும் தான் நடக்குது. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம லொக்கேஷனாக இருக்கும். இதுலேருந்து இப்படி வெட்டி இப்படி கிராஸாக வெட்டி விடுவாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரு ரப்பர் வரும், இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி தான் வரும். அப்படியே வடைஞ்சு இந்த சிரட்டையை வந்து இந்த இடத்துல மாட்டி விடுவாங்க. இதில் பட்டு என்ன ஆகுதுன்னா சுருக்கி தான் வரும். ஸோ அந்த ஒரு கப்பு நிறையிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகும். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ரப்பர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. நான் அதை அவங்ககிட்ட பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான இடம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சரி வாங்க நம்ம பால் சுற்றலாம். கல்லு முல்லாக தான் இருக்குது. இதில் தான் நம்ம நடந்து போக போகிறோம். பின்னாடி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனால் அந்த ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாம்.
ஆற்றை கடந்து கிராஸ் பண்ணி அங்கே போனால் தான் நம்ம நரியில் போய் குளிக்க முடியும். உள்ளே நடந்து போகிறேன் வாங்க. இதே மாதிரி இன்னும் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள நீளமா போய்கிட்டே இருக்கும். ஸோ உள்ள இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுடு கிடையாது. இப்போ நீங்க மேலே போனோம் அப்படின்னா இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் போய் குளிக்க முடியும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு மழை பெய்யும், அதனால காற்றாட்டு வெள்ளம் அடிக்கடி வர்றதுனால இப்போ வந்து இந்த ஃபால்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே அளவுடு கிடையாது. இப்போ நம்ம குளிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து குளிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் மாதிரி இருக்கும், ஆழம் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு இடம். ஸோ அங்கே வெள்ளம் வந்துச்சுன்னு அப்படின்னா இந்த மாதிரி தான் கல்லு கல்லாக கிடக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ அது வழியாக தான் நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம் மேலே. ஸோ ஃபேமிலியோடு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று தான் நான் இதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கே பார்த்து வர தெரியும், பாதி மேலே ஏறி தான் நின்றுட்டுருக்கேன். கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் சுற்றி நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக எங்கள் காளிகேசில் மழை அடி வரோம் அப்படிங்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. மழை பெய்யுது பாருங்க, வர்ற வழியில் வேறு லெவலில் ஒரு பெரிய மழை வந்துட்டுருக்கு. மேகமாக இருட்டி போய் நிற்கிது. வரும்போதே அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போதே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்யுறதுதான்.